அனைவருக்கும் வணக்கம். அன்அகாடமி கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தொடர்ந்து பல்வேறு கோர்ஸ்க்கு வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாபிக்ஸ் வைஸ் என்னென்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளீட் சப்ஜெக்ட் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் டு அன்அகாடமி ப்ளஸ் டூ லேர்ன் கம்ப்ளீட் சப்ஜெக்ட், ஓகேங்களா? அதே போல் என்னென்ன பேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் 140+ அப்படிங்கிறது குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக மட்டுமே பண்ணுறாங்க. இது டெய்லி 4 PM வந்து லைவ் செஷன் போயிட்டுருக்கு. அதே போல் டெய்லி பார்த்தீங்கன்னா 23-29 இந்த வாரம் 2 Educator 1 Session லைவ் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதேபோல் டெய்லி T20 டெஸ்ட்டும் வந்து பண்ணுறாங்க. அன்அகாடமி TNPSC சாம்பியன்ஸ் லீக் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபினாலே இருக்குது, 29ஆம் தேதி, அதுலேயும் நீங்கள் கலந்துக்குங்க. எல்லாமே இதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்கணுனாலுமே உங்களுக்கு வந்து கோடு கேட்கும். அந்த கோடு பார்த்தீங்கன்னா TAMIL10 TH AMI ZH 10, TAMIL10 கோடை யூஸ் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரீ கிளாஸஸ் இருந்தாலும் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம இப்போ 1/9/2019 நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட கணிதம் 25 வினாக்களுக்கு 3 பார்ட்டாக பிரித்து ஒரு 6 குவஷனாக டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்லித்தரப்போகிறோம். இதற்கான லிங்க்கு வந்து PDF-ல இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கியூப் ரூட் ஆஃப், ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துட்டாங்க, 1 61/64, தமிழில் சொன்ன 3/30 காண்க. இதற்கான விடை வந்து இங்கே இருக்க பாருங்கள். முதல்ல கலப்பு பின்னத்தை முதல்ல நார்மலாக மாற்றணும்னா இதை 64 ஒன்று பெருக்கணும், இதை வச்சு கூட்டிக்கணும். இதான ப்ரொசீஜர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் பெருக்கிக்கிட்டு இதை வச்சு கூட்டிக்கிட்டால் போதும். 64 × 1 = 64 + 61 கூட்டும்போது நம்மளுக்கு 125/64 வந்திருக்கு. 3/30 கியூப் ரூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை 3 டைம் மல்டிபிளேஷன் பண்ணும்போது இந்த விடை வருதுன்னு பார்க்கணும். 3 முறை பெருக்கணும். 3/30 கியூப் ரூட்னா 3, ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம்னா 2 முறை பெருக்கினா வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்மளுக்கு நிச்சயம் 3 வந்து கண்டிப்பாக 125 வராது, 8 வராது. இப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு விடை. அப்போ 5 வந்து 3 முறை பெருக்கினா 125 வந்துச்சு. கீழே வந்து 64 எந்த நம்பரை 3 முறை பெருக்கினா 64 வரும். 4 3 முறை பெருக்கினா தான் 64. 8 தயவுசெய்து போட்டுறாதீங்க, ஏன்னா 8 வந்து ஸ்கொயர் பண்ணால் தான் 64 வரும், முடிஞ்சு கியூப் பண்ணால் வராது. 4 தான் நாங்கள் 16 நாள் 64 வரும். அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 5/4. இல்லை நீங்கள் ரூல்ஸ் படி போட்டிருக்கோம், 5 கியூப் 4 கியூப் பவரில் வந்து 1/3 அடித்து இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 5/4. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குவெஸ்டனுங்க. இப்போ ஒரு கொடுத்துட்டு மீச்சிறு பொது மடங்குன்னு கேட்டிருக்காங்க. மீச்சிறு பொது மடங்குன்னா முதல்ல நம்பருக்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், அடுத்தது கொடுத்துருக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ 3 2 மீசிமா, அதாவது மீச்சிறு பொது மடங்குன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எதுவும் பொதுவாக எடுக்க முடியாது, அதனால 3 × 2 = 6 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதே மீப்பேறு பொது வகுத்தின்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 2 இல்லை, எதுவுமே இல்லை, பொது வகுத்தி 1 தான், ஓகேங்களா? அதை நான் போச்சுங்க. இப்போ மீச்சிறு பொது மடங்கு 6 நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் இந்த 2 விடையில் வந்து சி அல்லது டி, இது 2 ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சர் வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா A-1 எத்தனை இதில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒவ்வொரு இதாக எடுத்துக்கிட்டால் அதில் எது ஹையஸ்ட் டிகிரியோ அதை தான் நம்ம மீச்சிறு பொது மடங்குன்னு எடுத்துக்கணும். இதே மீச்சிறு பொது வகுத்தினா கம்மியாக உள்ளதை எடுத்துக்கணும். இதுதான் ரூல்ஸு. இப்போ நம்மளுக்கு மீச்சிறு பொது மடங்குங்கிறதால A-1 3 இருக்குது. அப்போ அதில் எது அதிகமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா A-1 இதில் இருக்குது, A-1 ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதில் எது அதிகமாக இருக்குது? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது A²-B² ஃபார்முலா போடும்போது A+1 × A-1 இருக்கிறது தான் அர்த்தம், ஓகேங்களா? அப்போ 3 2 மீசிய மகன் பிடிச்சா 6, A-1 3 இருக்காது. எது ஹையஸ்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா அடுக்கில் ஸ்கொயர் உள்ளது அது வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா A+1 ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது, அதனால A+1 மட்டும் அப்படியே எழுதிக்கிட்டால் போதும். அப்போ எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அவ்வளோ இல்லைன்னா நீங்கள் அந்த A-1² மட்டுமே பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கிரிக்கெட் வீரர் டோனியின் முதல் 30 ஆட்டங்களுக்கான சராசரி ஓட்டம் 72. 31st ஆட்டம் நடைபெற்ற பின் அவருடைய சராசரி ஓட்டம் 73 உயர்ந்தது எனில் 31st ஆட்டில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை? இது வந்து ரொம்ப நம்ம ஜென்ரலாக போகணுன்னா கீழே உள்ள மெத்தட் படி போட்டு 30 ஆட்டங்களுக்குன்னு போடும்போது 30 பெருக்கியிருப்போம், 31 போடும்போது 31 பெருக்கி 2 உள்ள வித்தியாசம் கண்டுபிடிச்சாலே போதுமானதான். இல்லை இந்த மாதிரி கணக்கு வந்து ரொம்ப எளிமையாக போகணுன்னா
இப்போ இந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கொடுத்துருக்க விடைக்கும் நம்மளுக்கு அடுத்தது எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். 72 73 வந்திருக்கு, அப்படின்னா ஒன்று தான் சேர்ந்துருக்கு, ஒரே ஒரு இது மட்டும் எல்லாத்துக்கும் சே. அப்போ மேலே வந்து 30 போட்டிகளுக்கும் ஒன்று ஒன்று சேர்த்துக்கிட்டால் 30 ஒன்று பேருக்குன்னு 30, அப்போ வர ஆன்சரோட 30 கூட்டிக்கிட்டால் போதும். 73 ப்ளஸ் 30 வந்து பார்த்திங்கன்னா 103, இவ்வளோதாங்க முடியும். இப்போ நம்மளுக்கு உதாரணத்துக்கு இப்போ 73 கொடுக்கறதுக்கு பதிலாக 74 கொடுத்துருந்தாங்கன்னா, சப்போஸ் 72 74 மாறுதுன்னா எத்தனை கோடி இருக்குன்னு 2 கோடி இருக்குங்களா. அப்போ 30 ரெண்டு பேருக்குன்னா 60 சேர்த்துக்கணும், கொடுத்துருக்க விடையோட 60 சேர்த்துக்கணும். இதே 3 கொடுத்துருந்தாங்கன்னா 90 கூட்டிக்கணும். இவ்வளோ தான் சிம்பிளாக லாஜிக்காக கூட்டி போட்டாலே நம்மளுக்கு வேலை முடிஞ்சு, ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா 7500 8% வட்டி வீதம், 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. இது வந்து ஃபார்முலா இல்லாத போடணுன்னா ஜென்ரலாக சொல்கிறேன். இப்போ 7500 × 8 × 100 போட்டிருக்காங்க, 2 சதவீதம் அடித்தது போக 1 வருஷத்துக்கான வட்டி நான் சொல்கிறேன். 1 வருஷத்துக்கு வந்து 600. இப்போ இன்னொரு 6 மாதம் என்ன அதில் பாதி இருக்குங்களா, அப்போ 600 ப்ளஸ் 300 எவ்வளோ, 900. இதை வந்து ஃபார்முலா படி போகணும் நம்மளுக்கு என்ன செய்வோம் சொல்லுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100, இல்லை பிங்கிறது அசல் வந்து 7500 × என்ன பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் 1.5 வருஷத்தை நம்ம சேர்த்து கலப்பு பின்னத்தை ஒன்றா மாற்றும் போது 2 பேருக்குன்னா 2 + 1, அப்போ 3/2 போடுங்களா. 3/2 × 6 8%, 8/100 இவ்வளோ தான், ஓகேங்களா. இந்த 2 சைபருக்கு அடிச்சிடலாம். 1 × 2 = 4 × 2 4 × 3 = 12 75 × 12 900, ஓகேங்களா. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு ஃபார்முலா படியும் போட்டுக்கலாம். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. இதை போல் கொடுக்கும்போது நம்ம இப்போ 1.5 வருஷம்னா 1/2 போட்டுங்க, போதும் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இல்லை 5.5 வருஷம்னாலும் 5/1/2 போட்டு குறுக்கு பெருக்கில் பெருக்கி கூட்டிங்க கலப்பு பின்னத்தை நார்மலாக மாற்றிட்டு போட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துட போகுது, சரிங்களா. இரண்டு மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 45, சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காண்க. இது நம்ம வந்து விரிவாக போட்டிருக்கோம், பட் ஆனால் இது ஷார்ட்டாக போட்டோம். இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம யோசிச்சுக்கிட்டு ஃபார்முலா போடலாமா அது போடலாமா எதையும் தயவு செய்து யோசிக்காதீங்க. எந்த மாடல் சம்மு வந்தாலும் வயது கணக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சொன்னாலே நீங்கள் அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குது 2 எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம். அதை வர்க்கங்கள்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை ஸ்கொயர் பண்ணி கழித்து பார்த்தோம்னா 45 வரணும், ஓகேங்களா. அதில் சின்ன நம்பரின் சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கிற்கு சமம், ஓகேங்களா. இப்போ பார்த்துக்கோ, இப்போ பாருங்கள் இதில் எந்த நம்பர் நம்ம முதல்ல 45 வரணும், ஃபஸ்ட் இதுக்கு வருமா, வரவே வராது. அடுத்ததில் வந்து 9 ஸ்கொயர் பண்ணால் 81, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இதுலேயும் 45 வருமா, கண்டிப்பாக வராது, இதுலேயும் வராது. அப்போ எது இந்த இது ஆப்ஷன் தான் பாருங்கள், இதுலேயே நம்மளுக்கு வரல பாருங்கள். 2 நம்பரோட வர்க்கங்களின் வித்தியாசம் 45, இது 1 மட்டும்தான் வருது. இப்போ இதுலேயே ஆன்சர் முடிஞ்சு நம்மளுக்கு. 9/9 = 81, 6/6 = 36. அப்போ 81/36 கழிச்சா 45 சரியாக வந்துச்சிங்களா. இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சிறிய எண்ணின் வர்க்கமானது சிறி, இதில் 9/6 எது சிறிய எண்ணு, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. சிறிய எண்ணின் வர்க்கமானது பெரிய எண்ணின் 4 மடங்கு, பெரிய எண்ணா 9, இதோட 4 மடங்குன்னு வருதுங்களா, 4/9 = 36. அப்போ ஓகே, இப்போ இவ்வளோ தான் சிம்பிளாக 9 மற்றும் 6 இவ்வளோ தான். நம்ம கொடுத்துருக்க 4 விடையை மட்டும் எடுத்துகிட்டு போட்டால் போதும், ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு முதல்ல வித்தியாசம்னா கழித்து பார்த்தா நம்மளுக்கு அந்த ஆன்சர் வருதா, இதிலே நம்மளோட முடிஞ்சு. நீங்களே யோசிக்க வேணாம், எல்லா கணக்குமே ஆப்ஷன் வச்சு பண்ணிவிடுங்க. அடுத்தது பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு வகுப்பில்
12 மாணவர்களின் சராசரி உயரம் 152 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. சரிபார்க்கும் பொழுது 172 சென்டிமீட்டர் என்பதை 148 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. எனில் சராசரி உயரம் என்ன, இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, பழைய சராசரி வேறுபாடு போய் இதெல்லாம் வேணவே வேணாம். அதாவது நம்ம ரூல்ஸ் படியும் போட்டிருக்கோம், நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிறது. முதல்ல இந்த ரெண்டு இது கொடுத்துருக்காங்கல்ல, சரியாக உள்ளதுலேருந்து தவறாக உள்ளதை வந்து கழிச்சிக்கிங்க, ஓகேங்களா. 172 148 போனால் மீதி எவ்வளோ வரும், இது வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். சரியாகலேருந்து தவறை வந்து கழிச்சிக்கிட்டிங்கன்னா ஓகே, அந்த நம்பர் வந்து கொடுத்துருக்க எத்தனை மாணவர்கள் மொத்தம் இருக்கோ அதில் வகுத்துக்கணும். இப்போ என்ன வரும், 24 12 வகுத்தா 2. அப்போ சராசரி உயரத்து கூட இந்த நம்பரை கூட்டிக்கிட்டால் போதும், 152 2 கூட்டினா 154 ஓகேங்களா. இது வந்து இதே தான் நம்ம செஞ்சுருப்போம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஃபார்முலா படி செஞ்சுருப்போம், பழைய சராசரி ப்ளஸ் வேறுபாடு பை எண்ணிக்கை. வேறுபாடுனா என்ன, பெரிய பெரிய நம்ம சரியான நம்பர்லேருந்து தவறான நம்பரை கழிச்சிக்கிறது தான் இவ்வளோ ஓகேங்களா. இந்த ஃபார்முலாவும் நான் போச்சு, அப்படி இல்லையா, ரெண்டு நம்பர் சரியான நம்பர்லேருந்து தவறான நம்பர் வச்சு கழிச்சிக்கிட்டு இந்த மொத்த நம்பர் கொடுத்தனால அதை வச்சு வகுத்துக்கணும். ஏன்னா 12 மாணவர் சராசரி என்பதும் 12 வகுத்துக்கிட்டு வர ஆன்சரை இது எங்கள் ஏற்கனவே சராசரி உயரத்தை கூட கூட்டிக்கிட்டால் போதும். இவ்வளோதாங்க, சிம்பிளாக எல்லா கணக்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட்கட்டாக போட்டுலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.